உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணர்வுகள் இருக்குது உணர்வுகள் இல்லாத மனிதர்களும் இல்லை விலங்குகளும் இல்லை அந்த உணர்வுகளை ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே வெளிப்படுத்துகிறோம் உடல் ரீதியாக இருக்கலாம் மொழி ரீதியாக இருக்கலாம் அல்லது அதிகாரம் அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு ரீதியில் நம்ம என்ன நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் உணர்வுகளில் ஒரு தலைச்சிறந்த உணர்வு அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் அன்பு தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒற்றை சொல்லாடல் அன்பு அப்படின்னு சொல்லலாம் ஆகவே தான் அன்பே சிவம் அன்பே கடவுள் அப்படிலாம் சொல்கிறோம் இந்த அன்பை நம்ம எப்படி உருவாக்குறோம் கட்டமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று உதாரணத்துக்கு எனக்கும் இன்னொரு நபருக்குமான அந்த அன்புறவு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அல்லது எதன் அடிப்படையில் கட்டமைக்கிறோம் உறவின் அடிப்படையிலையா உணர்வின் அடிப்படையிலையா உணர்ச்சியின் அடிப்படையிலையா பொருளின் அடிப்படையிலையா அல்லது பணத்தின் அடிப்படையிலையா அல்லது என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பின் அடிப்படையிலையா இதை நம்ம புரிந்து கொள்ளும்போது தான் அந்த உறவினுடைய மதிப்பு ஆழம் நமக்கு தெரியும் அதை விட மிகச்சிறப்பாக அன்பினுடைய மகத்துவம் நமக்கு புரியும் இந்த அன்பை பற்றி பேசும்போது பேசாத மரபுகள் அல்ல பேசாத இலக்கியங்கள் அல்ல பேசாத மதங்களும் அல்ல ஏன்னா அன்பு தான் மனித வாழ்வின் அடிப்படை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிரேக் இலக்கியத்தில் அன்பை எட்டு வகையாக பிரிக்கிறாங்க முதல்ல ஃபீலியா அதாவது அஃபெக்ஷனேட் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அஃபெக்ஷனேட் லவ் யாருக்கு இடையில் உருவாக்கப்படுதுன்னா நண்பர்கள் உடன்பறந்தோருக்கு இடையில் உருவாக்கப்படுது குறிப்பாக மதிப்பின் அடிப்படையில் இந்த அன்பு ஆழமாக உருவாக்கப்படுகிறது என்னுடைய நண்பன் என்னுடைய உடன் பிறந்தவன் அதன் அடிப்படையில் இந்த நட்பு இந்த அன்பு ஆழப்படுத்தப்படுகிறது இதற்கு மையமாக இருப்பது வினை யூக்கியாக இருப்பது மைண்ட் அதாவது மனசு என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது பிராக்மா அதாவது என்டூரிங் லவ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு தனிப்பட்ட விதத்தில் பிணைக்கப்பட்ட காதல் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பல ஆண்டுகளாக பேசி பழகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு வருவதுதான் என்று சொல்லலாம் அதுவும் திருமணம் முடித்த கணவன் மனைவி அவர்களுக்கிடையில் வருவது தான் இந்த எண்டூரிங் லவ் அப்புடின்னு சொல்கிறோம் இதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஃபாலின் லவ் அப்படிங்க விட ஸ்டாண்டின் லவ் அதாவது காதலில் விழுவதை விட காதலில் நிலைத்து நிற்கிறது தான் அதிகமாக அழுத்தம் தரப்படுகிறது இதனுடைய வினைவுக்கே இருப்பது சப் கான்ஷியன்ஸ் அதாவது ஆழ்மனம் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது ஸ்டோர்ஜ் அதாவது ஃபேமிலி லவ் அப்புடின்னு சொல்கிறோம் ஒரு வலுவான அன்பு பற்றி இங்கு பேசப்படுகிறது குறிப்பாக பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான அன்பு இந்த இருவருக்கும் இடையே இருக்கிற ஒரு புரிந்துணர்வு அன்பு அதை பற்றி அங்கே அழுத்தமாக பேசப்படுகிறது நம்ம வீட்டில் கூட அம்மாவை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னாவோ அப்பா பற்றி ஏதோ தவறாக பேசுனா நமக்கு இயல்பாகவே கோவரும் அதுதான் இந்த அன்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான இடையே இருக்கக்கூடிய ஒரு அன்பு தொப்புள் குடி உறவு என்று கூட சொல்லலாம் நான்காவது எரோஸ் அதாவது ரொமான்டிக் லவ் அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக நேச்சுரல் இன்ஸ்டிங் இயல்பாகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு பத்து பொண்ணுங்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே அல்லது பத்து பசங்க போகிறாங்கன்னா ஏதாவது ஒரு பொண்ணையோ அல்லது ஒரு பச பையனோ தான் பிடிக்கும் காரணம் என்ன இயல்பாகவே அந்த பொண்ணின் இருக்க அந்த பெண்ணின் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அது உள்ளுணர்வு ஆசை அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பேஷனேட் லவ்வை பற்றி நம்ம பேசுவோம் குறிப்பாக கைகோர்த்தல் கட்டிப்பிடித்தல் முத்தம் கொடுத்தல் அப்புறம் உடல் மேல் இருக்கக்கூடிய ஆசை அதன் அடிப்படையில் வரக்கூடியது தான் இந்த ரொமான்டிக் லவ் இதனுடைய வினையூக்கியாக இருப்பது வந்து உடல் அல்லது ஹார்மோன் என்று சொல்லப்படுகிறது ஐந்தாவது லூடஸ் அதாவது ஒரு பிளேஃபுல் லவ்னு சொல்கிறாங்க இயல்பாகவே ஒரு குழந்தைத்தனமான அன்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு அன்பை அல்லது ஒரு உறவை தொடங்குவதற்கு முன்பாக அந்த தொடக்க காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு அன்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிளே பிளேஃபுல் லவ் பற்றி பேசுகிறோம் கிண்டல் நையாண்டி விளையாட்டுத்தனமான ஒரு அன்பாக இது ஆரம்பிக்கக்கூடியது இதனுடைய வினை இருப்பது வந்து உணர்ச்சி அல்லது இமோஷன் என்று சொல்லப்படுகிறது ஆறாவது மேனியா மேனியா அப்படின்னா ஒரு அப்சஸிவ் லவ் அல்லது ப்ரொசஸிவ் லவ் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக நீ எனக்கு நான் உனக்கு அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் ஆரம்பித்து வேறு யார் கூடயே வேறு யாரு கூடயோ கோவப்படுகிற ஒரு பொசஸிவ் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு அன்பு தான் இது அதுவும் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்குது இதனுடைய வினைவிக்காக இருப்பது இன்ஸ்டிங்க் அதாவது உ உள் உணர்வு பற்றி தான் உள் உயிர் உள்ளுணர்வு தான் இதனுடைய இன்ஸ்டிங்காக இருக்குது ஏழாவது ஃப்ளாஷியா லவ் அதாவது செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுது என்னையே நான் அன்பு செய்வது என்னுடைய உடலை என்னுடைய உணர்வுகளை என்னுடைய விருப்பு வெறுப்புகளை நான் அன்பு செய்வது இது சுய மதிப்பையும் சுய அங்கீகாரத்தை கொண்டு வருகிறது இதன் வினைவிக்க இருப்பது சோல் அதாவது ஆத்மா என்று சொல்லப்படுகிறது எட்டாவது இறுதியாக அகாபே லவ் என்று சொல்கிறோம் அதாவது செல்ஃப்லெஸ் லவ் இது வந்து சுயத்தை இழக்கின்ற ஒரு அன்பு ஒரு மிகச்சிறந்த அன்பு என்று கூட சொல்லப்படுகிறது நிபந்தனையற்ற அன்பு என்னும் இருப்பதையெல்லாம் அள்ளி கொடுக்குற அன்பு எதையும் எதிர்பார்க்காத அன்பு எப்போதுமே நம்ம ஒரு அன்பை செலுத்த முன் வரும்போது எதிர்பார்ப்போம் எனக்கும் நீ அன்பு செய்யணும் எனக்கும் கிஃப்ட் தரணும் எனக்கும் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த அகாப்பை லவ் வந்து எதையுமே எதிர்பார்க்காது நிபந்தனையற்ற அன்பு ஒரு அன்கண்டிஷனல் லவ் என்று கூட சொல்லப்படுகிறது இதனுடைய வினைவிக்கே இருப்பது ஸ்பிரிட் அதாவது ஆவி என்று சொல்லப்படுகிறது இப்படியா கிரேக் இலக்கியத்தில் அன்பை எட்டு வகையாக பிரித்து அந்த எட்டு வகைக்குள் நாம் செய்யக்கூடிய அன்பை உள்ளடக்கி பார்க்குறாங்க ஒருவேளை நம்ம இப்படி சிந்திச்சு பார்த்தா கூட நம்ம செய்கிற அன்பு கூட இந்த எட்டு வகையில் அடங்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் இப்போ தமிழ் இலக்கியத்தில் இந்த அன்பை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் முதல்ல அப்பர் எழுதிய தேவாரம் ஆயிரத்தி நான்காவது பாடல் கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரனுக்கு அன்பு இல்லையேல் ஓடு நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனுக்கு ஒக்குமே என்று சொல்லப்பட்டிருக்குது அதாவது கோயில் கோயிலாக அலைஞ்சு அங்கே இருக்கிற எல்லா தீர்த்தங்களையும் ஒன்று திரட்டி ஒரு குவலையில் அடைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம குளித்தாலும் அன்பு இல்லைன்னா அந்த மனிதர் ஓடும் நீரை ஒரு ஓட்டப்பானைக்கில் அடைச்சதற்கு சமம் அப்படின்னு சொல்லிவிடுறார் அப்போ ஒரு மனிதனுக்கு அன்பு என்பது அடிப்படை என்பது அழுத்தமாக இலக்கியங்கள் சொல்கிறது அன்பு இல்லைன்னா நாம் செய்கிற அனைத்துமே பொய் அல்லது ஒரு மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருவள்ளுவர் அன்புடைமை என்கிற அதிகாரத்தில் அன்பை பற்றி நிறையா பேசியிருக்கிறார் நம்ம ஒரு குரலை மட்டும் பார்ப்போம் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எம்புதொல் போர்த்த உடம்பு அதாவது அன்பு உள்ள ஒரு மனிதன் உயிரோட்டமுள்ள ஒரு உடம்பை வைத்திருக்கிறான் அன்பு இல்லாத ஒரு மனிதன் வெறும் சதையையும் எலும்பையும் கொண்டிருக்கிற ஒரு கூடு போல இருக்கிறான் அல்லது பிணமாக இருக்கிறான் என்று வலுவடச் சொல்கிறார் அன்பு என்பது அடிப்படை என்பது புலனாகிறது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இயங்க வேண்டும் மகிழ்வோடு இன்புற்று வாழ வேண்டுமெனில் அன்புதான் அடிப்படை என்பது உறுதி செய்யப்படுகிறது இப்போ இந்த அன்பை நாம் எப்படி கட்டமைக்கிறோம் எப்படி உருவாக்குகிறோம் என்பதை கொண்டு சிந்தி கொஞ்சம் சிந்திப்போம் இந்த உலகம் எதன் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா ஒரு புரிதலின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது எப்படி இரவுக்கும் பகலுக்குமான ஒரு புரிதல் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்குமான ஒரு புரிதல் ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு புரிதல் சமூகத்துக்கும் நமக்குமான ஒரு புரிதல் இப்படி வண்டுக்கும் பூவுக்குமான ஒரு புரிதல் இந்த புரிதலின் அடிப்படையில் தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது அன்பும் புரிதலின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட வேண்டும் அல்லது இயங்கப்பட வேண்டும் அல்லது கட்டி அமைக்க வேண்டும் ஒருவேளை உறவின் அடிப்படையில் அன்பை நாம் உருவாக்கினால் அப்போ உறவுக்காரங்களை மட்டும்தான் அன்பு செய்வோம் மற்றவங்களை அன்பு செய்ய மாட்டோம் நம்முடைய உணர்வின் அடிப்படையில் நம்ம அன்பு செய்தோம்னா அப்போ என்ன செஞ்சிடும் அங்கு என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வந்துடும் எனக்கு ஒத்து போனால் நான் என்ன செய்ய அன்பு செய்வேன் எனக்கு ஒத்து போகலன்னா அவனுக்கு பகைவனாக இருப்பான் ஒருவேளை பொருளின் அடிப்படையில் பணத்தின் அடிப்படையில் அன்பு செஞ்சோம்னா அந்த பணம் இருக்கத்தோடையும் தான் அவர் நண்பன் அல்லது என்னுடைய அன்பர் அப்படி இல்லைன்னா பணம் இல்லைன்னா அவர் என்னுடைய அன்பர் இல்லை அப்படின்னு நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்போது எந்த மனிதராக இருக்கலாம் உறவுக்காரனா சொந்தக்காரனா அங்காளி பங்காளியாக அல்லது யாரோ தெரியாத நபராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அன்பு அப்படிங்கிறது புரிதலின் அடிப்படையில் கட்டியமைக்கப்பட வேண்டும் புரிதலின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் அப்போ தான் அந்த அன்பு ஒரு சிறந்த அன்பாக இருக்கும் இதை அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் அன்பு ஆளப்படும் அன்பு அழுத்தப்படும் அழுத்தப்படப்படும் ஆக அந்த அன்பு தான் நமக்கு தேவையான ஒன்று இப்போது மிகச்சிறந்த அன்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு சிறந்த அன்பு அப்படின்னா புரிதலின் அடிப்படையில் அமையணும் மிகச்சிறந்த அன்பு அந்த புரிதலில் விளைகிற ஏற்றுக்கொள்ளுதலில் முடிவடைய வேண்டும் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற நிலையிலிருந்து அக்செப்டன்ஸ் என்கிற நிலைக்கு மாற வேண்டும் அப்போ தான் அந்த அன்பு ஒரு மிகச்சிறந்த அன்பாக இருக்கும் குறிப்பாக வீட்டுக்காரர் வந்து எப்போதுமே குறை சொல்கிறார் எதை எடுத்தாலும் குறை சொல்கிறா வச்சுக்கன்னா அப்போ அது எனக்கு தெரியும் மனைவிக்கு தெரியும் அவள் எப்போவுமே என் வீட்டுக்காரர் அப்படி தான் அவரின்னு சொல்லி குறை சொல்லிட்டே இருப்பார் இது அண்டர்ஸ்டாண்டிங் அக்செப்டன்ஸ் அப்படி என் வீட்டுக்காரர் தான் சொன்னார் என் வீட்டுக்கார சொல்லாமல் வேறு யாரும் சொல்லுவா இது அக்செப்டன்ஸ் இந்த நிலைக்கு போகும்போது அங்கே கோபமோ சண்டையோ அங்கே வந்து ஒரு பிளவுகளோ வராது மாறாக புரிதல் அடிப்படையில் விளைகிற அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மையமாக இருக்கும்போது மையமாக இருக்கும்போது அன்பு அப்படிங்கிறது நல்ல ஆழமான அழுத்தமான முறையில் உருவாக்கப்படுகிறது கட்டி அமைக்கப்படுகிறது ஆக நம்ம அன்பை பற்றி பேசுகிறோம் நிறைய இடங்களில் பேசுகிறோம் நிறைய இடங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் நாங்கள் பிரிஞ்சு போகிறோம் அப்படிலாம் பேசுகிறோம் அன்பு அண்டர்ஸ்டாண்டிங்கிலிருந்து ஒரு அக்செப்ட அக்செப்டன்ஸ் நிலைக்கு போகும்போது அங்கு பிரிவுகளோ அங்கு காயமோ கண்ணீரோ இருக்காது மாறாக மகிழ்ச்சி மட்டுமே கெட்டும் நம்முடைய அன்பும் புரிதலில் விளைகிற அக்செப்டன்ஸில் நம்ம என்ன செய்வோம் எழுப்புவோம் நாம் மகிழ்வோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு அதான் கட